வணக்கம். அடுத்த ஈவெண்ட் சவுதிக்கு அப்புறம் ஹைதராபாத்ல பண்ணலான்னு டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. வர 28 அக்டோபர் சாட்டர்டே 4:30 ஹைதராபாத்ல ஈவெண்ட்டு. டீட்டெயில்ஸ் பின்னாடி வரும். பட் யாரெல்லாம் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கீழே இருக்கிற மெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கள் டீம் பதில் சொல்லுவாங்க. இமெயில் வந்து moneypagehyderabad@gmail.com அப்படிங்கிறது தான் இமெயில். வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தத்துவ பேச்சு சேனல். சக்கரவர்த்தி அக்பர் ஒரு நாள் பீர்பால் மேல ரொம்ப கோபம் வந்து, நீ என் கூட வாக்குவாதம் செய்யறது பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்கிட்ட நான் எல்லாத்துக்கும் கருத்து கேட்கறது தப்பா போச்சுங்கிறாரு. நீ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா நீ என்னோட முடிவு சரியா தப்பு அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் அரசவையில அனைவரும் காய்கறிகள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்பர் கத்திரிக்காய் ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. கத்திரிக்காயை மட்டும்தான் சமைத்தா அவ்வளவு ருசிங்கிறாரு. கத்திரிக்காயை வறுக்க முடியும், கத்திரிக்காயை பாயில் பண்ண முடியும், உப்பு மிளகு தூள் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி பூண்டு வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு. வேற எந்த வெஜிடபிளும் இந்த ருசி கொடுக்காதுங்கிறாரு. எல்லாவித உணவுலையும் கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அரசவையில் இருக்கிற எல்லாருமே கத்திரிக்காயை புகழ்ந்துட்டு பேசுறாங்க. பீர்பால் ஆமா ஆமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் சொல்றாரு. பீர்பால் வரிக்கு வரி அக்பர் சொன்னதே திருப்பி சொல்லி பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், பீர்பால் மனசுல படத்தை தானே சொல்லுவாருன்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவருக்கு அது சரியில்லைன்னு பட்ட பேசாம இருந்துட்டு வாரேன்னு பாக்குறாங்க. அரசவையில இருந்த எல்லாரும் கத்திரிக்காய்க்கு இவ்வளவு புகழாரம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. வேற வழியில மகாராஜா சொன்ன மறுப்புக்கு வேலை இல்லை. அன்னைக்கு என்னமோ அக்பர் மகாராஜா ஒரு கத்திரிக்காய் மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. கத்திரிக்காய் எப்படி எல்லாத்துலயும் சேர்க்க முடியும், இருந்தாலும் ட்ரெயினர் கையில இருக்கிற குச்சியை பார்த்து குரங்குங்க எல்லாம் எப்படி பயப்படுமோ அது மாதிரி இருந்தாங்க. கத்திரிக்காய் என்ன உப்புண்டா கிராம்பா இதுல வேணா சேர்க்கறதுக்கு. அரசவையில் உள்ள சில பேர் பீர்பாலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அரசவை டைலாக் சக்கரவர்த்தியோட பிரதான ராயல் குக்கு தெரியப்படுத்துறாங்க. அவர் உடனே கண்ணைக்கு ராத்திரி எல்லா உணவு வகைகளையும் கத்திரிக்காயை சேர்க்க சொல்லிட்டாரு. குருமா புலா பிரியாணி எல்லாத்துலயும் கத்திரிக்காயை சேர்த்துட்டாங்க. பீர்பால் அன்னைக்கு பூரா தலையாட்டிக்கிட்டே இருந்ததால பீர்பாலை அன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு வர சொன்னார் அக்பர். ஐயோ, அன்னைக்கு ராத்திரியும் அக்பர் மகாராஜா கண்ணில தண்ணி வரவே ஆரம்பிச்சிடுச்சு. டேபிள் பூரா வகை வகையா உணவு இருக்கு, எதை தொட்டாலும் பிடிக்கல, ஏதோ ஒரு கசப்பான உணவை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. கத்திரிக்காய் தான் மோசமான காயின்னு நினைக்கிறேன்னு அக்பர் சத்தமே போட்டாரு. உடனே பீர்பால் சொல்றாரு, ஆமா மகாராஜா கத்திரிக்காயில முள்ளு இருக்கு, ருசி இருக்காது, கத்திரிக்காய் அப்படி ஒரு அற்புத காய் இல்லைன்னு அந்த மாதிரிலாம் சொல்றாரு. உடனே அக்பர் இடைமறிச்சு, இன்னைக்கு காலையில தான் கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு தூக்கி பேசுன, இப்ப என்னமோ முள்ளு இருக்கு ருசி இருக்காதுன்னு பேசுறேன்னு கேக்குறாரு. பீர்பால் சொல்றாரு, என்னை மன்னிங்கள் மகாராஜா, நீங்க தான் நீங்க என்ன சொன்னாலும் மறுப்பு பேசக்கூடாதுன்னு ஆணை போட்டிருக்கீங்க, உங்க ஆணைக்கு நான் அடி பண்ணிடுறேன், நான் நினைக்கிறத சொல்லவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ நீங்க மனுஷனுக்கு 4 கால் இருக்குன்னு சொன்னா கூட நான் உடனே வேகமா ஆமாம்னு சொல்லிடுவேங்கிறாரு. நீங்களும் இன்னைக்கு காலையில கத்திரிக்காய் வான் உயர புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க கசக்குதுன்னு சொல்றீங்க, நானும் கசக்குதுன்னு தான் சொல்றேன்னு சொல்றாரு. அக்பர் கன்னத்துல கைய வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சமையலாளங்க எல்லாம் சில மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அக்பர் கொஞ்சம் உணவை சாப்பிட்டாரு. ஒரு கரு கத்திரிக்காய் துண்டை எடுத்து வாய்கிட்ட வச்சு ஒரு மாதிரி சோகமா பாக்குறாரு. பீர்பால பார்த்து கேக்குறாரு, அப்போ உனக்கு கத்திரிக்காய் பிடிக்குமா இல்லையான்னு. எனக்கு தெரியல மகாராஜா, உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கும் பிடிக்கும்னு பீர்பால் சொல்றாரு. இல்ல இல்ல, நீ நினைக்கிறத சொல்லு, என்னோட ஆணையை திருப்பி வாங்கிக்கிறேங்கிறாரு அக்பர். நீ பச்சைக்கிளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாம போயிடும், அதுக்கப்புறம் உன்னோட பேச்சு யோசனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்ல தேவை அப்படிங்கிறாரு அக்பர். பயப்படாத, நீ முன்னாடி இந்த மாதிரியே இருன்னு சொல்றாரு. பீர்பாலுக்கு எப்பவுமே ராஜா சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிக்கும். உடனே பீர்பாலும் ரொம்ப நன்றி மகாராஜாங்கிறாரு. கத்திரிக்காய் ஒண்ணும் கெட்ட காய் இல்ல, சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, கத்திரிக்காயில மருத்துவ குணம் கூட இருக்கு, நல்ல ருசி கூட இருக்கு, இன்னைக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்காங்க, கொஞ்சோண்டு உப்பை சேர்த்துக்கிட்டா நல்லாவே இருக்கும்னு பீர்பால் சொல்றாரு. மகாராஜா கொஞ்சோண்டு உப்பை சேர்த்துக்கிட்டு ஆமா இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றாரு. போதும் மகாராஜா, இதுக்கு மேல கத்திரிக்காய் புகழ வேணாம்னு பீர்பால் சொல்றாரு. அக்பர் பலமா சிரிச்சிட்டாரு. சமயக்காரங்க எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் நிம்மதியா வராங்க. மகாராஜா சொல்றாரு, நான் சக்கரவர்த்தியா இருக்கலாம், சர்வாதியா இருக்க கூடாதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலா 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன், அதுல 2 வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க. சோ டோட்டலா 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு. அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம். தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு moneypagehyderabad.com விசிட் பண்ணுங்க.